வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆதியின் நீதி என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முனைவர் அருள்நிதி பொன்னுசாமி ஐயா அவர்கள் கோவையிலிருந்து நமது ஆலியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனையில் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பேராசிரியர் முனைவர் வி பொன்னுசாமி ஐயா அவர்கள் கடந்த 27 வருடங்களாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு தற்பொழுது கோவை பெரிய நாய்க்கன்பாளையம் மனவளக்கலை மன்றத்தின் தலைவராக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை ஆசிரியராகவும் இயற்பியல் துணை பேராசிரியராகவும் பணியாற்றி கடந்த 2019 ஓய்வு பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் இயற்பியலில் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி முடித்துள்ளார்கள். பள்ளி மேலாண்மை கல்வியில் கல்வியில் எம்சிஏ, எம்பிஏ முடித்து பல்வேறு பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழும் முடித்துள்ளார்கள். மேலும் நமது விஷன் கல்வியில் ஐயா அவர்கள் எம்ஏ முடித்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மற்றும் இயற்பியல் பாடத்திட்டத்தில் எம்ஃபில் பிஹெச்டி படிக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார்கள். தற்பொழுது ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் திருவாசகம், திருமந்திரம், மெய்கண்ட சாஸ்திரங்கள் எப்படி அண்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு அறிவோடும் பிரபஞ்ச அறிவோடும் ஒத்து இயங்குகின்றது என்ற மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி பிஹெச்டி ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் டாக்டர் டி எஸ் அவினாஷிலிங்கம் ஐயா அவர்கள் எஜுகேஷன் பிலாசபி ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார்கள். அதை பேராசிரியர் பொன்னுசாமி ஐயா அவர்கள் இதே புத்தகத்தை கரம் நீட்டும் சிகரங்கள் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டுள்ளார்கள். இன்னும் பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை ஆதியின் நீதி என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிரபஞ்ச பேரறிவில் சூக்குமமாக நின்று வழிகாட்டும் அருட்தந்தை அடிபணிந்து ஆதியின் நீதி என்ற பொருளில் சில சிந்தனைகளை மெய்யன்பர்களோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் பேசும் பொழுது பிரபஞ்ச மொழி மௌனம், அது அச்சரங்களுக்கு அகப்படாது என்று நான் நிறைவு செய்ததாக என் நினைவு சொல்கிறது. இந்த முறை துவக்கத்திலேயே ஆதியின் நீதி என்ற தலைப்பின் பொருளை அன்பர்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். அருத்தந்தை அவர்களின் கவிகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட எமக்கு மனதில் அடிக்கடி வந்து செல்லும் கவி ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்கிறது அந்த கவிதை. காரணம், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை அறிவியல் பார்வையில் வெளிப்பட எழுதிய மகரிஷி மனிதனின் நோக்கம் தொண்டாற்றி இன்பம் காண்பது என முடித்திருப்பார். மேலும் ஒரு பாடலிலே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்றும் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். இக்கவியில் வருகின்ற ஆதியையும் நீதியையும் சேர்த்து ஆதியின் நீதி என்ற தலைப்பை இந்த உரைக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் ஆதியின் நீதி என்பது செயல் விளைவு தத்துவம்தான். இறையாற்றலின் தன்மைகளையும் சிறப்புகளையும் அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயத்தால் தன்முனைப்பு கொண்டோ அளவு மீறியும் முறை மாறியும் மன ஆற்றல் செயல் புரியும் போது அச்செயலுக்கேற்ப ஏற்படும் துல்லியமான விளைவுகள்தான் செயல் விளைவு நீதி என்று மகரிஷி பேசுவார். அன்பும் கருணையுமே இயல்பாக அமைந்துள்ள இறைநிலை சிவன்களில் இருந்து எழும் செயல்களுக்கு தக்கபடி அளிக்கின்ற இவ்விளைவுதான் கூறுதலரம் என்று தமிழிலே கூறப்படுகின்றது. இதுவேதான் ஆதியின் நீதியாகும். இதனைத்தான் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி
ஒழுங்கமைப்பிற்கேற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்பெறுவார் இதை உணரார் என மகரிஷி குறிப்பிடுகின்றார். எனவே நல்ல வாழ்க்கை இறை உணர்வோடு அறநெறியில் வாழும் வாழ்க்கையில் தப்பு கணக்கிடுவது என்பது இல்லாமல் போகும் என்பதை மகரிஷி குறிப்பிடுகின்றார். இதைத்தான் நம் முன்னோர்கள் விதை ஒன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும் என்று காலங்காலமாய் சொல்லி வருகின்றனர். இந்த செயல்வாய்வு கோட்பாட்டை தான் கர்ம கோட்பாடு என்று ஆணவம் கர்மம் மாய என்ற முப்பொருளை காட்டும் சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அந்த கர்ம கோட்பாட்டின்படி நாம் எந்த செயலை செய்தாலும் அதன் விளைவில் இருந்து தப்ப ஒருபோதும் முடியாது என்பது உறுதி செய்யப்படுகின்றது. செயல் என்பது மூன்று வகைகளில் நடப்பதாக சொல்வார்கள். மனதால் நினைப்பது, நினைத்ததை சொல்வது, உடலை இயக்கி செயல்கள் புரிவது, இந்த மூன்றும் செயல்களே. எனவே மன மொழி மெய்களால் செய்யும் அனைத்திற்கும் அதற்கேற்ற விளைவு நிச்சயம் என்பதை நாம் முதலிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வியமெனல் என்ற திருக்குறள் பிறன்பொருளை வேண்டுமென்று உள்ளத்தால் நினைப்பதே தவறு, அந்த தவறே ஒரு பதிவாக மாறுகிறது என்று சொல்கிறது. இதை மேலும் சொல்ல வேண்டுமென்றால் இராமாயணத்திலே அற்புதமான ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ராமபிரான் ராவணன் மீது அம்பு பொழிகின்றான். ராமன் விட்ட அம்பானது ராவணன் வதையின் போது அவனது உடலுக்குள் நுழைந்து மனச்சிறையில் சீதையை எங்கேனும் வைத்திருக்கிறானான் ராவணன் என்று மனதின் ஒவ்வொரு அங்கமாக தேடி தேடி பார்ப்பதாக அந்த பாடல் கம்பரால் எழுதப்பட்டிருக்கிறது. கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கவர்ந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடல் புகுந்து தழுவியதோ ஒருவன் வாழி என்று கம்பன் எழுதியிருக்கின்றார். எனவே எண்ணத்தின் அடிப்படையாக விளங்குகின்ற மனதால் கூட ஒரு நினைவை நாம் எடுத்துக்கொண்டால் அதுவும் பதிவிற்கு காரணமாகிறது என்பதை இந்த செய்திகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. மனதால் நினைப்பதே தீது என்று குறிக்கின்றது இந்த உதாரணங்கள். மேலும் மொழியால் வருகின்ற பதவியை பார்க்கின்ற பொழுது தீயினால் சுட்டபுன் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டபடு என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். எந்நேரமும் நீரில் மிதந்து கொண்டு இருக்கின்ற நாவிலிருந்து வருகின்ற சுடுசொற்கள் ஒரு ஜீவனை வதைக்க முடியும் என்று இதன் மூலம் அறிய முடிகிறது. எனவே நினைப்பதும் பேசுவதும் செயலாகி அதன் விளைவாக நமக்கு பதிவுகளை கொடுக்கின்றன. உடலால் செய்கின்ற செயல்கள் மட்டுமல்லாது மனதாலும் மொழியாலும் கூட நாம் செய்கின்ற செயல்கள் அதற்கான பதிவுகளை தருகிறது என்பது அறிய முடிகிறது. செயலுக்கு மூலம் மனம் என்பதால் மனதை நாம் வளப்படுத்துகின்ற மன வளக்கலையே இதனை வைத்துத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு வடிவந்திருக்கின்றார்கள். இந்த மன வளக்கலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறை நிலையையும் மன நிலையையும் சற்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்து ஆழ்ந்து ஆகின்ற பொழுது எல்லையற்ற அருட்பேராற்றலான இறைநிலைதான் தனது பரிமாண சிறப்பில் மன ஆற்றலாக செயல்படுகிறது என்பதை அறிய முடியும். உண்மையில் மனநிலைக்கு அடித்தளம் இறைநிலையாகும். இறைநிலை என்பது இருப்பு நிலை, பொட்டன்ஷியல் ஸ்டேட், அல்லது மெய்நிலை. மனநிலை என்பது இயக்க அலை, கைனட்டிக் வேவ். இருப்பு நிலையான மெய் இயங்கும் நிலையே உயிர். நீரின் அசைவு நிலையை அலை என்று கூறுவது போன்றது இது.
அலையில் நீர் உட்பொருளாக உள்ளது போல மனதுக்கு உட்பொருளாக உள்ளது இறைநிலை. எனவே இறைநிலையும் மனநிலையும் பொருளில் ஒன்றுதான் என மகரிஷி தத்துவார்த்தமாக குறிப்பிடுகின்றார். அந்த இறைநிலை நான்கு நிலைகளில் மனித வடிவாக பரிணமிக்கின்றது. மனித உருவில் உலகில் பிறந்தது முதல் படி. பிறந்தபின் விலங்கின பதிவு நீக்கி மனித வாழ்வை வாழ்வாக வாழ்வது இரண்டாம் படி. தவமும் அறமும் இணைந்த வாழ்வு வாழ்ந்து கருமையத்தில் பதிந்துள்ள பதிவுகளை நீக்கி முறையான வாழ்வு வாழ்வது என்பது மூன்றாம் படி. இறைநிலை உணர்ந்து அன்பும் கருணையும் கொண்டு துன்பப்படும் உயிர்களுக்கு இயன்ற வகையில் உதவி வாழ்வது என்பது நான்காம் படி. இந்நிலையில் செயல் விளைவு தத்துவம் உணர்ந்து கொண்டால் செயலின் அடியான சொல்லும் சொல்லின் அடியான மனமும் செம்மையுறும். நமக்கெல்லாம் தெரியும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மந்திரம் செம்மையாமே என்று பெரியவர்கள் சொன்னது நமக்கு தெரியும். அவ்வாறு மனம் செம்மையுறுகின்ற போது ஒரே பிறவியில் இந்த நான்கு படிகளையும் கடந்து இறைநிலையோடு இணைந்துவிட முடியும். எனவேதான் இந்த மனதை செம்மைப்படுத்துகின்ற கலையை மனவளக்கலையாக கண்டார் மகரிஷி. இந்த இறைநிலையும் மனநிலையும் இணைந்து இயங்குகின்ற தத்துவத்தை சொன்ன மகரிஷி அதன் அடிப்படையாக விளங்குகின்ற இறைநிலைக்கென்று நான்கு தரங்களையும் மூன்று திறங்களையும் குறிப்பிடுகின்றார். அதற்கு முன்பாக வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற திருக்குறளை நாம் நோக்குகின்ற பொழுது ஒரு பொருளை விளைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தார்க்கு எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் இல்லை என சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினாரிடத்து நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளும் சேரா என குறிப்பிடுகின்றார் மேலும் வள்ளுவர். அவர் கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை என்ற குறளை எழுதியிருக்கின்றார். அந்த குறளுக்கு பொருள் சொன்ன பரிமேலழகர் ஐம்பொருள் கொள்கை ஐம்பொறிகளை கொள்கை இல்லாத பொறிகள் என்று சுட்டுகின்றார். இறைநிலையின் எட்டு குணங்களாக இருப்பவற்றை அவர் பட்டியலிடுகின்றார். அவை இறைநிலைக்கு உரிய குணங்கள்: தன் வயத்தனாதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவியல் ஆற்றல் உடைமை, வரம்புயில் இன்பம் உடைமை என்பன. இந்த எட்டு குணங்களில் முற்றும் உணர்தல் என்பது பேரறிவாகவும் முடிவில் ஆற்றல் உடைமை என்பது பேராற்றலாகவும் வரம்பில் இன்பம் உடைமை என்பது வற்றா இருப்பாகவும் மகரிஷியால் எடுத்துக்கொள்ளப்பட்டு காலம் என்ற தத்துவம் உடனோடு இணைக்கப்பட்டு மொத்தம் நான்கு தரங்களாக மகரிஷி இறைநிலைக்கு வழங்குகின்ற மாண்பை நம்மனால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நான்கு தரங்களை கொண்ட இறைநிலையை மணிவாசகர் தந்த திருவாசகம் வழி காண்கின்ற பொழுது ஏகனாய் இருந்து அநேகனாய் மாறும் சக்தியாக இறைவன் ஏகனாய் இருந்து அநேகனாய் மாறும் சக்தியாக வேகங்கெடுத்தாண்ட வேந்தனாக மாய பிறப்பருக்கும் மன்னனாக ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக ஆக்கம் அளவு இறுதியில்லா ஆற்றலாக மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனாக சொல்லாத நுண்ணுணர்வாக
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறாய் வந்து உயர்ந்து பிறப்பில் பெருமை பெற்ற மனிதனாய் மாறி அறிவு நிலை கண்டு அதன்பின் அவனை அச்சுறுத்தும் மாய புலன்களின் கட்டுக்களை அழிக்க வல்லவனாகிய இறைவனுமாகி நிற்கும் இறைநிலையின் பல்வேறு பான்மைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருமுறை திருவாசகம் மகரிஷியின் தத்துவங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு எழுதி அற்புதமான ஒரு கட்டுரையை வடகோவை மனவளக்கை மன்றத்திற்கு வழங்கியது இந்த நேரத்தில் எனக்கு நினைவு வருகிறது. அந்த தத்துவம்தான் நமக்கு தானும் அதுவாகும் தன்மையை உணர்த்துகின்றது. இந்த நான்கு தரங்களின் தன்மையை தெரிந்து கொண்ட நாம் இனி இறைநிலையின் திறங்களை சற்று சிந்திப்போம். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்ற மூன்று திறங்களை, அதாவது மூன்று தன்மைகளை மகரிஷி சொல்கின்றார். ஆதி என்னும் பரம்பொருள் மேலெழுச்சி பெற்ற நிலையை தன்மாற்றம் எனவும், ஏனென்றால் இறைநிலைதான் தன்மாற்றத்திலே ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள மனிதன் வரை பரிணாம வளர்ச்சியிலே பெறுகின்ற அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு நிலைகளை எட்டுகின்றன என்பதையும், அதே நிலையைத்தான் மணிவாசகர் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் கையாய் கலங்களாய் வல்லசுரராகி என்று குறிப்பிட்டு பேசுகின்ற நிலையை நம்மால் உணர்ந்து பார்க்க முடிகிறது. அதுதான் மனித தோற்றத்தின் வரலாறு எனவும் காண முடிகிறது. இந்த நிலையிலே வடிவம், செயல், ஒழுங்கு, துல்லியம் என்ற பண்புகளை கொண்ட இறைநிலையின் மனித வடிவம் செய்யும் செயலுக்கு உண்டாகின்ற விளைவைத்தான் நாம் கூர்தலறம் என்று சொல்கின்றோம். அதனை மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற தர மாற்றங்களை மனிதன் எப்போதும் பெற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த தெய்வீக திருவிளையாட்டின் நீதியே கூர்தலறம் என குறிப்பிடுகின்றார். மேலும் உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம் என வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றார் மகரிஷி. இத்தகைய கூர்தலரமான செயல் விளைவின் சிறப்பை இனி நாம் காண இருக்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூர்தலரம் என்பது செயல் விளைவுதான். கர்மா என்ற நிலையில் அந்த செயல் விளைவு மூன்றாக பதிவு பெறுகிறது. எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றாக பதிவு பெறும் கர்மா உயிரின் பயணம் முழுவதும் உடனிருந்தே பயணிக்கிறது. அருட்தந்தை அவர்களின் வாக்கின்படி எண்ணத்தின் பிறப்பிடம் மனம். மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலை. சுருக்க நிலையிலே ஆன்மா, விரிவு நிலையிலே உயிர் என்று அறிய முடிகிறது. இதே நிலையை சைவ சித்தாந்த கொள்கைப்படி உயிரும் இறைநிலையும் அனாதியானவை. இறைநிலைதான் உயிரை அதற்கு தக்க உடலுடன் இணைக்கிறது. உயிரின் கண்ம நிலைகளுக்கு ஏற்ப பிறப்பு அமைகிறது. கண்மங்கள்தான் பாசம் என்று அழைக்கப்பட பசுவாகிய உயிருக்கும் பதியாகிய இறைநிலைக்கும் இடையே கர்மாதான் என்று மறைக்கிறது. அது ஆணவம், கண்மம், மாயை என்று அழைக்கப்படுகின்றது. ஆணவம் என்பது நான் என்ற அகம்பாவம். கண்மம் என்பது உயிர் உடலோடு இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பத் துன்ப பதிவு. அது தொடர்ந்து மூன்று பதிவுகளாக சஞ்சிதம், பிராரப்தம், அகாமியம் என்ற நிலையிலே விரிகின்றது. மாயை என்பது தோற்றத்திற்குரிய ஒரு பொருள், நிச்சயமாக மறையும் என்ற நிலையை சொல்கின்ற சொல். எனவே இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றும் உயிரை இறைநிலையோடு இணையாமல் தடுக்கின்ற மூன்று களங்கங்களாக, மலமாக, கர்ம வினைகளாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
நாம் கொண்டிருக்கின்ற கர்மவினை முற்றிலும் நீங்கினால் அந்த ஆன்மா முத்தான்மா என்ற நிலை எய்தி இறைநிலையோடு இணைகின்றது. இந்த நிலையைத்தான் நாம் ஜீவன் முக்தி என்று குறிப்பிடுகின்றோம். இந்த இணைப்பு பெறுவதற்கு முன்பு உயிரின் பயணம் மனதையும் அதன் தொடர்புடைய அந்த கரணங்களான சித்தம் புத்தி அகங்காரம் என்ற மூன்றையும் புற கருவிகளாய் இருக்கின்ற ஞானேந்திரியங்களான மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களையும் உள்ளடக்கிய தொகுப்பாக அமைகிறது. எனவேதான் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலக என்று வள்ளுவம் பேசுகிறது. சுவையும் ஒலியும் ஊறும் ஓசையும் நாற்றமும் என்று சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து ஞானேந்திரியங்களின் பண்பாக அதன் மாத்திரைகளாக ஆராய்வோர்க்கு புலப்படும். இந்த ஐந்து மாத்திரைகளின் தன்மைகளை அறிந்து அதன் வழியாக இந்த உலகிற்கு எந்த தீய காரியத்தையும் செய்யாமல் நல்லதையே செய்து இறை உணர்விலே இருக்கின்றவனுக்கு அவனது நினைவிலே இந்த உலகம் அகப்பட்டு நிற்கும் என்ற செய்தி இந்த திருக்குறள் சுட்டுகின்றது. நமது மகரிஷி அவர்கள் சொல்கின்ற பஞ்சதன் மாத்திரை என்ற கோட்பாடும் இதைத்தான் சுட்டுகிறது. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்கள் ஐந்தின் இணைப்பாக இருந்து அவற்றை உணர்வது மனம். மனம் உயிரோடு தொடர்புடையது. உயிர் கருமையத்திலிருந்து வெளியேறுகின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் வெளியேறுகின்ற பொழுது அந்த ஆற்றல் ஜீவகாந்தமாக வெளியேறுகின்றது. அந்த ஜீவகாந்தம் மெய் வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களிலே வெளிப்பட்டு புறத்திலே தெரிகின்ற பொருள்களின் மீது பட்டு ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக அழுத்தமாக மாறி அந்த பதிவு மீண்டும் ஞானேந்திரியங்கள் வாயிலாக மனதினை எட்டி மூளையோடு இணைந்து ஜீவகாந்த பதிவாக மாறி பயன்பட்ட கருவியில் பதிவு பெறுவதோடு கருமையத்தோடும் இணைந்து விடுகிறது. இதைத்தான் நாம் கருமைய பதிவு என்று பேசுகின்றோம் மகரிஷி அவர்களின் வாக்கின்படி. இந்த பதிவுகள் கருமையத்தோடு இணைப்பு பெறுவது மட்டுமன்றி இந்த ஜீவன் வசிக்கின்ற இந்த பிரபஞ்ச மையத்தில் அதன் பதிவு ஏற்படுகிறது என்று மகரிஷி அவர்கள் பேசுகின்றார்கள். எனவே எண்ணுகின்ற எண்ணம் சொல்கின்ற சொல் செய்கின்ற செயல் அனைத்தும் இறை உணர்வோடு கூடிய அறநெறியில் நின்று நாம் செய்ய வேண்டியது என்பதை இந்த திருக்குறள் நமக்கு சுட்டுகின்றது. மேலும் மனதின் மேன்மையை சொல்வதற்காக ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்ற பதிவையும் வள்ளுவர் நமக்கு சொல்கின்றார். மனதின் நிகழ்வனவற்றை ஐயப்படாது ஒருதலையாக உணர வல்லானை மகனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க என்று குறிப்பிடுகின்றார். தெய்வத்தோடு ஒப்ப நோக்குகின்ற நிலையில் மனிதன் இறை உணர்வோடு அறநிலையில் வாழ்வான். அவன் உள்ளுணர்வு இறை நிலையின் உணர்வோடு உள்ளுணர்வோடு இணையும் அளவுக்கு விரிவு பெறும். சாதாரண நிலையிலே உடலளவில் இருக்கும் உள்ளுணர்வு நாம் நான்கு படிகளை குறிப்பிட்டது போல உயர்ந்த படிநிலையில் நிற்கின்ற மனிதனது நிலை அவனது உள்ளுணர்வு இந்த பிரபஞ்சம் வரை விரிவதால் அவர்களுக்கு கால கட்டுப்பாடு கிடையாது. அவர்களால் முக்காலமும் உணர முடியும். அவர்கள் சொல்கின்ற சொல்லைத்தான் ஆப்த வாக்கியம் என்று குறிப்பிடுவர். அதாவது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை அதன் இயக்கத்தை அறிந்து கொள்ள மூன்று அளவிகள் இருப்பதாக சைவ சித்தாந்தம் பேசுகின்றது. அதில் பிரத்யட்சம் என்பது காட்சி அளவை என்றும் அனுமானம் என்ற அளவிலே அது கருதல் அளவியாக தமிழிலே கருதல் அளவை அனுமானம் என்பது வடமொழி கருதல் அளவியாக
உதாரணமாக குறிப்பிட வேண்டுமென்றால் நெருப்பும் புகையும் ஒரு சேர இருக்கும் எப்போதும். எனவே நெருப்பு இருந்தால் புகை இருக்கும், புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடிகிறது. அதைத்தான் கருதல் அளவி என்று சொல்கின்றோம். இந்த உலகை புரிந்து கொள்வதற்கு மூன்றாவது நிலையாக இருக்கின்ற அளவைதான் ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் என்பதுதான் இந்த மெய்யுணர்வாளர்கள் தனது உள்ளுணர்வை விரித்து வாழ்வின் உயர்நிலையை எட்டி இறைநிலை வரை தனது உணர்வுகளை உள்ளுணர்வை விரித்து வாழ்கின்ற உயர்ந்த மனிதர்கள் சொல்கின்ற வாக்கியம்தான் ஆப்த வாக்கியம் என சொல்லப்படுகிறது. பகவத்கீதையில் வருகின்ற அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை, என்ற சொற்றொடரை, என்ற ஸ்லோகத்தை நாம் அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு விளக்கமோ அதை அறிந்து கொள்ள நாம் சோதனைகளோ செய்வதில்லை. இந்த மூன்று அளவிகளில்தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் நமது அறிவுக்கு எட்டுகின்றது. இந்த மூன்று அளவிகளை கொண்டுதான் மனிதன் தனது வாழ்வை செம்மைப்படுத்தி இறைநிலையோடு இணைகின்றான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு ஏற்படுகின்ற பதிவுகளை, செயல் விளைவுகளை இறைவன் தருகின்ற தக்க விளைவுகளை அறிந்து கொள்ள சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலிலே வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று ஒரு திருக்குறள் சொல்கிறது. இன்று நாம் இந்த நிலையை நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க முடியும். வகுத்தான் வகுத்த வகை என்பது இந்த ஆன்மாவுக்கு, இந்த மனிதனுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் அவன் வாழ்க்கையின் நீட்சி, இதுதான் அவன் வாழ்க்கையின் முடிவு என்று இறைவன் தந்திருக்கின்ற ஒரு வகையான ஏற்பாடுதான் வகுத்தான் வகுத்த வகை. ஒரு செல்வந்தர் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகளுக்கெல்லாம் அதிபராக இருக்க முடியும். ஆனால் அவருக்கு உடலிலே சர்க்கரை வியாதி என்ற ஒன்று வந்துவிட்டால் என்னதான் சர்க்கரை ஆலைக்கு அதிபதியாக இருந்தாலும் சர்க்கரை வியாதி கொண்ட அவரால் சர்க்கரையின் ருசியை ருசித்து பார்க்க முடியாது. அதுதான் வகுத்தான் வகுத்த வகை என்பது. எனவே இந்த பூமியில் மனிதன் அனுபவிப்பையெல்லாம் அவன் பதிவுகளுக்கு ஏற்ற விளைவுகள்தான் என்பது வகுத்தான் வகுத்த வகை. மேலும் இதையே ஒரு தனிப்பாடலில் நாம் பார்க்க வேண்டுமென்றால், வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமினென்றால் போக, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக தான் நடந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்று அந்த தனிப்பாடல் சொல்கிறது. நமக்கு இந்த பிறப்பிலே இல்லை என்று ஒரு நிலை இறைநிலையால் தரப்பட்டிருக்கிறது என்றால் அது இல்லைதான். அதை எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டாலும் நாம் பெற முடியாது. அதைத்தான் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா என்ற வாக்கியம் நமக்கு சொல்கின்றது. மேலும் பொருந்துவன போமே நின்றால் போக என்ற தொடர் நம்மோடு இருக்கின்ற நாம் செய்த வினைகளுக்கு தக்க பதிவுகள் வழியாக நம்மிடையே வந்து சேர்ந்து கொண்ட வாழ்க்கை என்பது, அந்த தொடர்பு என்பது எவ்வளவு முயன்று வெளியேற்றினாலும் நம்மை விட்டு போகாது, நம்மோடு இறுதி வரை பயணிக்கும் என்பதைத்தான் பொருந்துவன போமி நின்றால் போகா என்ற வாக்கியம் சொல்கிறது. இந்த நிலையில்தான் மனிதன் இந்த பூமியில் இருந்து ஏங்கி வாழ்க்கையில் நெடுந்தூரம் நடந்து இறுதியிலே இறந்து படுகின்றான் என்ற அற்புத சித்தாந்தத்தை தான் இந்த தனிப்பாடல் எடுத்துரைக்கின்றது. யாதுமூரே யாவரும் கேளிர் என்ற சித்தாந்தம் சொன்ன கணியன் பூங்கன் கூட, தீதும் நன்றும் பிற தர வாரா என்ற நம் வினைப்பதிவின் வெளிப்பாட்டை அற்புதமாக எடுத்துரைக்கின்றார். நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கான பாதையை நாம் தான் ஏற்படுத்தி இருக்கின்றோம்.
நமக்கு தீமை நடைபெறுகிறது என்றால் அதற்கான வழியையும் நாம் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது மனதில் குறித்து கொள்ள வேண்டிய வாக்கியம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது. மேலும் மனித மனம் என்பது ஒரு தராசு என்று எடுத்துக்கொண்டால் அதன் ஒரு தட்டிலே இன்பம் மறுதட்டில் துன்பம் என வைக்கின்றோம். இந்த இரண்டு தட்டுகளில் இருக்கின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர நோக்குகின்ற பக்குவம் மனிதனுக்கு வந்துவிட்டால் அதைத்தான் நாம் அமைதி என்று சொல்கின்றோம். அந்த அமைதி நிலையிலே நின்று உயர்ந்து இறைநிலையோடு இணைகின்றதைத்தான் பேரின்பம் நிலை என்று மகரிஷி குறிப்பிடுகின்றார். எனவே மனிதன் பெறுகின்ற நான்கு நிலைகளில் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நான்கு நிலைகளும் இதைத்தான் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. பக்குவப்பட்ட மனதிற்கு அமைதியும் அந்த பேரின்பமும் என்றும் நிலைத்திருக்கும். இதை இராமாயணத்திலே ராமபிரானை நீ பட்டமேற்று அரசனாய் அமர வேண்டும் என்று சொன்னபோதும் அடுத்த நாள் காலை உனக்கு பட்டம் இல்லை நீ காடு ஏக வேண்டும் என்று கட்டளையிட்ட போதும் ராமனது முகம் அன்றிலிருந்த செந்தாமரை போல இருந்ததாக சொல்வார்கள். அதுபோன்ற பக்குவப்பட்ட நிலையைத்தான் இங்கு அமைதி நிலையை தருகின்ற நிலையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மனநிலையை இறைநிலையோடு ஐக்கியப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பேரின்பம் நிலை நமக்கு எய்தும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது இறைநிலையின் வெகுமதியாக நினைக்கப்பெறும் பொழுது பேரின்பம் உண்டாகிறது என்று மனநிலையின் நான்கு நிலைகளை வேதத்தையும் கூறுகின்றது. தொடர்ந்து நாம் யோக தத்துவங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் என்ற நான்கு யோகங்களின் இணைப்பாகவும் இந்த செயல் விளைவு தத்துவம் விளங்குகின்றது. தற்கால விஞ்ஞானமும் இதைத்தான் கண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. பக்தி நிலையில் இறைவனை வழிபட எண்ணி ஒருவர் வாழ்ந்தாலும் அவர் நான்கு மார்க்கங்களையும் கலந்த ஒரு நிலையை பெற்று இறைநிலையை பெற முடியும். ஞான வாழ்வில் தொடங்கினாலும் நாம் இறைவனை அடைகின்ற உயர்ந்த நிலையை பெற முடியும். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையாக பக்தி மார்க்கத்திலே நின்று ஞான மார்க்கத்தை பெற்று இறைநிலையை அடைந்ததற்கு கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்வார்கள். இறைவனுக்கு தனது இரு கண்களையும் வழங்குவதற்கு தயாராக இருந்த கண்ணப்ப நாயனார் பக்தியின் சிறந்த ஒரு தலைமகனாக போற்றப்படுகின்றார். அவர் இறைவனோடு ஐக்கியப்பட்டதை இறை தத்துவங்கள் அனைத்தையும் உணர்ந்து இறைவனோடு ஐக்கியப்பட்டார் என்று சேக்கிழார் பேசுகின்றார். அதே சைவ சித்தாந்த அடிப்படையிலே சிவஞான போதம் என்ற நூலை தந்த மெய்கண்ட தேவ நாயனார் தனது வாழ்க்கையை ஞான நிலையிலே தொடங்குகின்றார். ஆய்ந்து ஆய்ந்து ஞானத்தின் இறுதியாக தனது 12வது சூத்திரத்திலே அவர் இறைநிலையை எய்துவதற்கு பக்தி மார்க்கமே போதும் என்று முடிவு செய்கின்றார். இந்த நான்கு பக்தி கர்ம ஞான ராஜ என்ற நான்கு யோகங்களும் இணைந்த ஒரு கூட்டாக திகழ்வது இந்த மார்க்கம். அதாவது செயல் விளைவு தத்துவ மார்க்கம் என்பது தற்கால உலகம் விஞ்ஞானமயமாக இருப்பதால் அது கருவிகளின் களமாக மாறி மனித செயல்பாடுகள் அனைத்தும் பூமியிலே கவனிக்கப்படுகின்றன. இன்று கூட இந்த உலகத்தில் எந்த மூலையில் நடக்கின்ற ஒரு செயலையும் அடுத்த சில வினாடிகளில் உலகத்தின் இன்னொரு மூலைக்கு நாம் கொண்டு செலுத்த முடியும்.
உலக உருண்டையின் மூன்று பகுதிகளிலும் மூன்று செயற்கைக்கோள்களை நிறுத்தி அதன் மூலம் இந்த பூமி உருண்டை முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. இந்த கவனிப்பை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சித்தாந்தவாதிகள் தங்களது சிந்தையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடியாக பிறந்ததுதான் அட்டமூர்த்தி தத்துவம். இதை முக்கியமாக இந்த இளைஞர்கள், இந்த நூற்றாண்டில் வாழ்கின்ற மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இறைநிலையின் கவனத்தில் இருந்து தப்பி இறைநிலைக்கு தெரியாமல் இந்த பூமி மீது எந்த செயலையும் நம்மால் செய்துவிட முடியாது என்பதைத்தான் அந்த அட்டமூர்த்தி தத்துவம் நமக்கு விளக்குகிறது. அதாவது, நாம் இந்த பூமி மீது செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களாலும், சூரியன், சந்திரன் என்ற இரண்டு கோள்களாலும், நம் உடலிலே உறைகின்ற ஆன்மாவாலும் தொடர்ந்து கவனிக்கப்படுவதைத்தான் இந்த அட்டமூர்த்தி கோட்பாடு எடுத்து சொல்கின்றது. எனவே விஞ்ஞான கருவிகளை கொண்டு பூமி கவனிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாம் செய்கின்ற அனைத்தும் இந்த பூமியிலே பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை சொன்ன அட்டமூர்த்தி தத்துவம் செயலொழிவு தத்துவத்தை நமக்கு அழகாக வற்புறுத்தி சொல்கின்றது. நாம் இந்த பூமியில் பிறந்து 3 வயதும் தொடங்கி வாழ்வின் இறுதி மூச்சு வரை மனமொழி மெய்களால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நமது கருமையத்திலும் பேரியக்க மண்டலத்திலும் பதிவு பெறுவதால் நாம் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறை உணர்வோடு அறநெறி நின்று புரிகின்ற செயலாக நிஷ்காமிய கர்மமாக நடைபெற வேண்டும். இந்த உயர் நீதிதான் ஆதியின் நீதியாக உங்களோடு பகிரப்பட்டது. விஞ்ஞான உலகம் என்ற நிலையிலே விஞ்ஞானத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பார்க்கின்றோம். உலகத்தின் பேரியக்கத்தை பேசுகின்ற பௌதீகம், உலகத்தின் நுட்பத்தை எல்லாம் அறிந்து சொல்கின்ற வேதியியல் என்ற இரசாயனம், உயிர்களில் உறைகின்ற தத்துவத்தை பேசுகின்ற உயிரியல், பௌதீகம், இரசாயனம், உயிரியல் என்ற 3 அறிவியல் பிரிவுகள் தான் இந்த விஞ்ஞானத்தை உலகிற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த 3 பிரிவுகளின் அடிப்படை என்பது கணிதம். கணிதம்தான் இந்த 3 பாடங்களின் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. கணிதத்தின் உதவியின்றி எந்த விஞ்ஞானத்தையும் நாம் வளர்த்து விட முடியாது என்பதால் கணிதத்தை த கிங் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள். அந்த கணிதத்திற்கு அடிப்படையாக இருப்பது என்பது எண்கள்தான். எண்களை எடுத்துக்கொண்டால் 0 தொடங்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்று 9 வரை நீண்டுகின்ற நம்மால் பார்க்க முடியும். இறங்குபடியாக பார்க்கின்ற போது 0 தொடங்கி -1, -2, -3 என்று -9 வரை சொல்ல முடியும். மேலும் இந்த எண்களின் பெருமதிப்பை கூட்டி கூட்டி செல்கின்ற பொழுது 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த ஒரு பெருமதிப்பை சொன்னாலும் அதனோடு 1 கூட்டி இன்னும் ஒரு பெருமதிப்பை நம்மால் தொடர்ந்து சொல்ல முடியும். இறங்குபடியிலும் இவ்வாறே நம்மால் செய்ய முடியும். இந்த ஏறுபடிக்கும் இறங்குபடிக்கும் முடிவிருக்கிறதா என்று சொன்னால், மேலே ஏறி ஏறி செல்கின்ற பொழுது அது இன்ஃபினிட்டியாகவும், கீழே இறங்கி 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 வருகின்ற போது -இன்ஃபினிட்டியாகவும் அமைகிறது. இந்த இரண்டையும் சேர்த்து +/- இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள்.
இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு இடைப்பட்ட எண் தான் பூஜ்ஜியம். ஒன்றிலிருந்து ஒன்றை கூட்டினால் இரண்டு, இரண்டிலிருந்து ஒன்றை கூட்டினால் மூன்று. அதுபோல எட்டுக்குள் எட்டு ஒன்று இருக்கிறது, எட்டுக்குள் நான்கு இரண்டுகள் இருக்கின்றன, எட்டுக்குள் இரண்டு நான்குகள் இருக்கின்றன என்று சொல்லலாம். ஆனால் ஒன்றிலிருந்து இறங்கி வருகின்ற போது ஏற்படுகின்ற சூனியம் சுழியம் பூஜ்ஜியம் என்ற எண், அதன் மதிப்பு என்ன என்று பார்த்தால் இன்றும் அது பெரும் புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஜீரோ என்று சொல்லப்படுகின்ற பூஜ்ஜியமும் ஒன்னையும் நாம் ஒப்பு நோக்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் இரண்டு என்று அறிகின்ற நம்மால் எத்தனை பூஜ்ஜியத்தை கூட்டினால் ஒன்று வருகிறது என்று சொல்ல முடியவில்லை. அதே போல எத்தனை பூஜ்ஜியத்தை கழித்தால் மைனஸ் ஒன்று வருகிறது என்றும் சொல்ல முடியவில்லை. இந்த எண்களின் உயர்வு உயர்ந்து 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 சென்று அளவிலி முடிவிலி என்று பிளஸ் இன்ஃபினிட்டி என்றும், அளவிலி முடிவிலி என்று மைனஸ் இன்ஃபினிட்டி என்றும் விரிகின்றது அந்த கணக்கு அடிப்படையை. இதைத்தான் சைவ சித்தாந்தம் ஆதியும் அந்தமும் இல்லா அளப்பெரும் ஜோதி என்று பேசுகிறது. விஞ்ஞானம் என்பது கருவிகளின் துணையோடு தத்துவங்களை ஆராய்கின்ற கல்வி. அந்த கல்வி கருவிகளின் துணை கொண்டு செய்கின்ற பொழுது கருவிகளின் துல்லியத்திற்கு தக்கவாறு நாம் விடைகளை மாறிக்கொண்டே போவதை பார்க்க முடிகிறது. ஆனால் விஞ்ஞானம் இந்த மூன்று அளவுகளை நாம் சொன்னோமே, காட்சி அளவை, கருதல் அளவை, பிரமாணம் என்று சொல்லப்படுகின்ற ஆப்தவாக்கிய அளவை, இந்த மூன்று அளவுகளை வைத்து மனதால் உணர்ந்து உலகுக்கு சொல்கின்ற விஞ்ஞானமாக இருப்பதால் விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தில் அடங்கிவிடுகின்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் விஞ்ஞானம் படித்திருந்தாலும் மெய்ஞானத்தின் வழி நின்று ஆய்வுகளை மேற்கொள்வதாலும் இதை நம்மால் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த பூமியிலே நாம் மனம் மொழி மெய் என்ற மூன்று நிலைகளில் கர்மங்களை செய்ய முடியும். செய்கின்ற கர்மங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் பதிவு பெறுகின்றன. இன்பம் துன்பம் இரண்டு பதிவுகளும் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறக்கின்ற வாய்ப்பை தருவதால் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நீக்கி அமைதி பேரின்பம் என்ற நிலைகளை உள்வாங்கிக் கொண்டு நாம் பயணிக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை அறநெறி வாழ்வாக மெய்யுணர்வு வாழ்வாக இந்த பூமியில் இருக்கும். அப்போது நாம் இந்த செயல் விளைவு தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் அற்புதமாக இந்த மனவளக்கலையை காத்து தந்திருக்கிறார்கள். எனவே மெய்யன்பர்கள் வேதாத்திரிய தத்துவத்தை முழுவதுமாக கற்று அறிந்து இந்த நிஷ்காமிய கர்ம தத்துவமாகிய செயல் விளைவு தத்துவத்தில் நின்று எல்லாம் வல்ல இறையறல் பெற்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைநிலையில் நின்று இன்பம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.